ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி 4K ஸ்டேட்டஸ் 60 FPS வந்து பண்ணலாம் பார்க்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்லையும் பண்ணலாம். ஸோ ப்ரீமியர் ப்ரோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இங்கே நியூ ஐட்டம் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் சீக்வன்ஸ் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செட்டிங் போய்க்குங்க. தென் எடிட்டிங் மோடுன்றதை வந்து கஸ்டம் மாற்றிக்கோங்க. தென் டைம் பேஸ்ன்றதை வந்து 60 மாற்றிக்கோங்க. தென் ஃப்ரேம் சைஸ்ன்றதை வந்து 2160 வந்து மாற்றிக்கோங்க. தென் ஹரிசாண்டல் இதோட வெளியே வந்து 3840 இந்த வெளியே வந்து வச்சுக்கோங்க. தென் மிச்சப்படி எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஓகே கொடுத்துருங்க. தென் உங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபுட்டேஜ் இம்போர்ட் பண்ணது ட்ராக் பண்ணி உங்கள் டைம் லைனில் வந்து இந்த மாதிரி போடுங்க. டைம் லைனில் போடும்போது இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும், இதில் கீப் செட்டிங் இருக்குது, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடியோ தவிர இதை வந்து மியூட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக 29 செகண்டில் வச்சுட்டு உங்கள் வீடியோ வந்து கட் பண்ணிக்கோங்க. தென் கட் பண்ண பிறகும் ஸோ வீடியோ வந்து இப்போ ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு உங்கள் லேயரை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல் போய்க்கோங்க. அப்படி உங்களுக்கு எஃபெக்ட் கண்ட்ரோல் இங்கே இல்லாட்டினா விண்டோஸில் போனீங்கன்னா எஃபெக்ட் கண்ட்ரோல் இருக்கும், இதை செலக்ட் பண்ணாலுமே வந்துடும். தென் நெக்ஸ்ட் வந்து ரொட்டேஷன் இதோட வேலையை வந்து 90 மாற்றிக்கோங்க. தென் ஸ்கேல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு தேவையான இன்க்ரீஸ் பண்ண பிறகும் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. அப்படி உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் இங்கே இல்லாட்டினா கூட விண்டோஸில் போனீங்கன்னா எஃபெக்ட்ஸ் இருக்கும், இதை செலக்ட் பண்ணாலுமே வந்துடும். தென் எஃபெக்ட்ஸில் போய் ஷார்பன் வந்து சர்ச் பண்ணுங்கள். இவங்க பார்த்தீங்கன்னா ப்ளர் அண்ட் ஷார்பன்லாம் ஷார்பன் இருக்கும், இதை ட்ராக் பண்ணி உங்கள் லேயரில் வந்து போட்டுருங்க. தென் எஃபெக்ட் கண்ட்ரோல் போங்க. தென் ஷார்பன் இங்கே இருக்கும், இதோட வேல்யூ வந்து 10 வந்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இப்போ வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து உங்கள் டைம் லைனை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் எம்எம்ங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்பப் போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபார்மேட்டுன்னு இருக்கும், இதை வந்து 8.264 இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ப்ரீசெட் வந்து மேட்ச் சீக்வன்ஸ் ஹைபிரிட் இதில் வந்து வச்சுக்கோங்க. தென் அவுட்புட் நேம் இதை வந்து உங்களுக்கு தேவையான ஃபோல்டர் லொக்கேஷனில் வந்து செலக்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து வீடியோ வந்துட்டிங்கன்னா கீழே இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ணதால அப்படியே விட்டுருங்க. தென் கீழே வாங்க. தென் விபிஆர் 1% வந்து வச்சுட்டு தென் டார்கெட் பிட்ரேட் 10 வச்சுக்கோங்க. தென் மேக்ஸிமம் பிட்ரேட் 12 வச்சுக்கோங்க. தென் அவ்வளோதான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டின் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் டைம் இன்டர்போலேஷன் வந்து ஃப்ரேம் பிளெண்டிங்கில் வந்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 37 MP இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவோட சைஸையும் குறைக்கணும், குவாலிட்டியும் லாஸ் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஹேண்ட் பிரேக்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து நான் டெலகிராமில் வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் தேவைன்னா அங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து லைக் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபைல் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஃபோட்டோ லொக்கேஷனில் நீங்கள் வந்து ஃபைலை வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் போயிட்டு உங்கள் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ ஓப்பன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் லோட் ஆகும். தென் லோட் ஆன பிறகு இந்த மாதிரி வரும். தென் பிக்சர்ஸ் போய்க்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீசெட்டை வந்து ஃபாஸ்ட் 1080p 30 இருக்கான்னு பார்த்துட்டு தென் நெக்ஸ்ட் வந்து பிக்சர்ஸ் வாங்க. தென் பிக்சர்ஸ் வந்தோடனையும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்ன்றதை வந்து நன் மாற்றிக்கோங்க. தென் நன் மாற்றோடனையும் இங்கே கீப் ஆஸ்பெக்ட் ரேஷியோன் இருக்கும், இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இந்த வேலையை எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுருங்க. தென் இந்த டிக் மட்டும் எனேபிள் இல்லாமல் இருந்துச்சுன்னா டிக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து வீடியோ வாங்க. வீடியோ வந்து ஃப்ரேம் ரேட்டை வந்து 60 வந்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து என்கோட ப்ரொஃபைல் இது மெயின்லேருந்து ஹைக்கு மாற்றிக்கோங்க. தென் குவாலிட்டி இதை வந்து ஆவரேஜ் பிட்ரேட்டுக்கு மாற்றிட்டு தென் இதோட வேலையை வந்து 1600 வந்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து டெஸ்டினேஷன் ஃபைல்ன்னு இருக்கும், இதை வந்து உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் உங்கள் வீடியோ அவுட்புட் போகணுமோ அந்த லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்து ஸ்டார்ட் என்கோடிங் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. ஸோ அதை ஸ்டார்ட் என்கோடிங் கொடுத்தவனையும் உங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்கோட் ஆகும். ஸோ வீடியோ வந்து ரெண்டர் ஆகும். தென் உங்கள் வீடியோ ரெண்டர் ஆகி முடிச்சிருச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து உங்கள் வீடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 or 7 MP தான் இருக்கும்.
ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்படி தான் 4K ஸ்டேட்டஸ் 60 FPS வந்து பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஹேண்ட் பிரேக் சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன், டெலகிராம் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து உங்கள் நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஓகே, பாய்.